ஹாய் வியூவர்ஸ், சிறப்பு பார்வைக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய மீடியா. பணம் குளிக்கும் ஒரு இடமாகவே இன்று சினிமா பார்க்கப்படுகிறது. இப்பொழுதெல்லாம் இந்த சினிமாவில் யார் வேண்டுமானாலும் வரலாம் என்ற நிலை உள்ளது. இதில் ஒரு முறை நாம் நுழைந்துவிட்டால் அதிலிருந்து வெளியேறுவது மிகவும் கடினம். இதனால் தினமும் நாம் போராட வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் சினிமாவில் நாம் நிரந்தரமாக காலூன்றுவது மிக மிக கடினம். அப்படி நிரந்தரமாக காலூன்றிவிட்டால் நம் காட்டில் அடைமழைதான். அதன் மூலம் பேரும் புகழும் நம்மை தேடி வரும். அந்த வகையில் தனது சிறுவயது முதலே சினிமாவில் தனது கடின உழைப்பால் நடித்து பேரும் புகழும் சம்பாதித்து தற்போது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக உள்ள நடிகர் சிம்புவை பற்றித்தான் இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். சிம்பு, இவரது முழு பெயர் சிலம்பரசன். இந்து மதத்தைச் சேர்ந்த இவர் 1983 பிப்ரவரி மாதம் 3 சென்னையில் பிறந்தார். இவரது உயரம் 175 cm ஆகும். தற்போது எஸ்டிஆர் என்று சுருக்கமாக தனது பெயரை மாற்றியுள்ளார். இதில் எஸ் என்பது சிலம்பரசன், டி என்பது தேசிங்கு, இது சிம்புவின் தாத்தா பெயராகும். ஆர் என்பது ராஜேந்தர். நடிகர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், பாடலாசிரியர், பாடகர், இசையமைப்பாளர் என பன்முகம் கொண்ட கலைஞர்தான் இந்த எஸ்டிஆர் சிம்பு என்ற சிலம்பரசன். நடிகர் சிம்புவின் தந்தை பெயர் டி ராஜேந்தர், தாய் பெயர் உஷா. சிம்புவின் தந்தையான டி ராஜேந்தர் அவர்களை டிஆர் என்று சொன்னால் தெரியாதவர்கள் யாரும் இல்லை. இவர் தன்னுடைய பெயரை விஜய டி ராஜேந்தர் என்று மாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், பாடலாசிரியர், பாடகர், இசையமைப்பாளர் என பன்முகம் கொண்டவர். எதுகை மூனையில் பேசக்கூடிய வல்லவர். மேலும் தான் எடுக்கப் போகும் படத்தின் கதையை பேப்பரில் எழுதாமல் தன்னுடைய மனதில் வைத்து கொண்டு அதை அப்படியே காட்சிப்படுத்தக்கூடிய கெட்டிக்காரர். இது உலகத்திலேயே இவருக்கு மட்டுமே உள்ள ஒரு அடையாளம். மேலும் லட்சிய திமுக என்ற அரசியல் கட்சியின் தலைவராகவும் குரல் டிவியின் தலைவராகவும் உள்ளார். சிம்புவின் தாய் உஷா, இவர் ஹவுஸ் ஒய்ஃப். டி ராஜேந்தரை பற்றி மேலும் ஒரு சிறப்பை சொல்லலாம். அவர் எப்போதும், அதாவது ஆரம்பத்தில் இருந்து தற்போது வரை தாடியுடன் தான் காணப்படுவார். அந்த தாடிக்கும் ஒரு சோக கதை உள்ளது. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்த இவர் ஆரம்பத்தில் சினிமாவில் நுழைந்த போது வாய்ப்புகள் கிடைக்காததால் அடுத்த வேளை சாப்பாடுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டார். இதனால் தனது தாடியை ஷேவ் செய்ய தேவையான பிளேடை கூட வாங்க முடியாமல் அந்த வறுமையின் அடையாளமாக அந்த தாடியை அப்படியே விட்டுவிட்டார். சிம்புவிற்கு இலக்கியா என்ற தங்கையும் குரலரசன் என்ற தம்பியும் உள்ளனர். சிம்புவின் தங்கையான இலக்கியா சிங்கப்பூரைச் சேர்ந்த தொழிலதிபரான அபிலாஷ் என்பவரை 2014 பிப்ரவரி மாதம் 10 திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் சென்னை லீலா பேலஸில் நடந்தது. அதன் பிறகு இலக்கியா கிறிஸ்துவ மதத்தால் ஈர்க்கப்பட்டு இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் சிம்புவின் தம்பியான குரலரசன் சென்ற மாதம் இந்து மதத்திலிருந்து முஸ்லிம் மதத்திற்கு மாறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் ஆரம்பத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த குரலரசன் தற்போது இசையமைப்பாளராக உள்ளார். மேலும் குரலரசன் தற்போது ஹிந்தி படங்களுக்கு இசையமைத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிம்பு தனது பள்ளி படிப்பை டான் போஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் சென்ட் ஜான்ஸ் இந்தியன் ரெசிடென்சியல் ஸ்கூல் ஆகியவற்றில் படித்து முடித்தார். அதன்பின் கல்லூரிக்கெல்லாம் செல்லவில்லை. நடிகர் சிம்பு 1984 அதாவது தனது ஒரு வயதில் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது சிறு வயதில் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். அந்த காலகட்டத்தில், அதாவது 1984 முதல் 1995 வரையிலான காலகட்டத்தில், இவருடைய குழந்தைத்தனமான நடிப்பு அனைவரையும் மூக்கின் மேல் விரல் வைக்கும் அளவிற்கு ஆச்சரியப்படுத்தியது. அந்த அளவுக்கு சிறு வயதிலேயே நடிப்பில் பின்னி பெடல் எடுத்தார் நடிகர் சிம்பு. தனது தந்தையின் இயக்கத்தில் உறவை காத்த கிளி, தாய் தங்கை பாசம், ஒரு வசந்த கீதம், என் தங்கை கல்யாணி, எங்க வீட்டு வேலன், மோனிஷா என் மோனலிஷா, ஒரு தாயின் சபதம், சம்சார சங்கீதம்,
சாந்தி எனது சாந்தி, பெற்றெடுத்த பிள்ளை மற்றும் சபாஷ் பாபு போன்ற படங்களில் நடித்துள்ளார் சிம்பு. குறிப்பாக சம்சார சங்கீதம் என்ற படத்தில் ஐஎம் எ லிட்டில் ஸ்டார், ஆவேன் நான் சூப்பர் ஸ்டார் என்ற பாடலுக்கு இவர் ஆடிய நடனம் அனைவராலும் பாராட்டப்பட்டது. இதனால் இவர் சொன்னது மாதிரியே சிறு வயதில் லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரரானார். சிம்பு சினி ஆர்ட்ஸ் என்ற பேனர் மூலம் தனது அம்மாவின் தயாரிப்பில் தனது தந்தையான டி ராஜேந்தர் இயக்கத்தில் 2002 வெளிவந்த காதல் அழிவதில்லை என்ற படத்தில் முதலாக ஹீரோவாக அறிமுகமானார் நடிகர் சிம்பு. இந்த படத்தில் சிம்புவுடன் சார்மி, டி ராஜேந்தர், பிரகாஷ்ராஜ், சீதா, சந்தானம், ராதா ரவி, கருணாஸ், நளினி, ரியாஸ்கான், மோனிகா மற்றும் பலர் நடித்தனர். மேலும் சிம்புவின் தம்பியான குரலரசனும் இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார். இந்த படம் நடிகர் சிம்புவிற்கு வெற்றி படமாக அமைந்தது. அதன் பிறகு தம், அலை, கோவில், குத்து போன்ற படங்களில் நடித்தார். கூடவே அப்பு என்ற கன்னட படத்திலும், தில் என்ற தெலுங்கு படத்திலும் நடித்துள்ளார். அதன் பிறகு 2004 வெளிவந்த மன்மதன் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் சினிமா வட்டாரத்தில் சிம்பு மிகப்பெரிய நடிகராக அவதாரம் எடுத்தார். இந்த படத்தில் சிம்பு இரு வேடங்களில் நடித்து அசத்தியிருந்தார். ஜோதிகா மற்றும் சிந்து துலானி ஆகியோர் கதாநாயகிகளாக நடித்திருந்தனர். தனது தம்பி காதலிக்கும் ஒரு பெண் வேறு ஒரு ஆண் நண்பருடன் தவறான உறவில் இருப்பதை பார்த்த தனது தம்பி தூக்கு போட்டு இறந்து விடுவதால் தனது தம்பியின் சாவிற்கு காரணமான காதலிக்கும் பெண்கள் அனைவரையும் கொல்லும் ஒரு கேரக்டரில் நடித்த சிம்பு இந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடியது. இந்த படத்தில் சிம்பு, ஜோதிகா இருவரும் என்னாசை மன்மதனே என்னோட காதலினே என்ற பாடலுக்கு ஆடிய நடனம் பட்டி தொட்டி எல்லாம் புகழ் பெற்றது. மேலும் இந்த படம் சிம்புவிற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதன் பிறகு நடிகர் சிம்பு முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வந்தார். அதன் பிறகு தொட்டி ஜெயா, சரவணன், வல்லவன், காலை போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்தார் நடிகர் சிம்பு. வெளிவந்த வல்லவன் என்ற படத்தின் மூலம் இயக்குநராக புது அவதாரம் எடுத்தார் நடிகர் சிம்பு. இந்த படத்தில் நயன்தாரா மற்றும் ரீமாசன் ஆகியோர் கதாநாயகிகளாக நடித்தனர். அதன் பிறகு சிம்புவின் சினிமா வளர்ச்சியில் சிறிது தடங்கள் ஏற்பட்டது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் சிம்பு நடித்து 2010 வெளிவந்த விண்ணை தாண்டி வருவாயா என்ற திரைப்படம் நடிகர் சிம்புவிற்கு மற்றும் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இந்த படத்தில் சிம்புவுடன் த்ரிஷா நடித்திருந்தார். அலை படத்தின் மூலம் தோல்வி கண்ட இவர்கள் இருவரும் இந்த படத்தின் மூலம் வெற்றி ஜோடிகளாக பேசப்பட்டனர். அதன் பிறகு வானம், ஒஸ்தி, செக்க சிவந்த வானம் போன்ற வெற்றி படங்களை கொடுத்தார். கதாநாயகனாக இதுவரை 20 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் நடிகர் சிம்பு. நடிகர் சிம்புவின் நடிப்பில் வெளிவராத படங்களும் உள்ளது. 2010 நெல்சன் திலீப்குமாரின் இயக்கத்தில் உருவான வேட்டை மன்னன் என்ற படமும், 2015 நாராயணன் நாகேந்திர ராவ் இயக்கத்தில் உருவான அரசன் என்ற படமும் மற்றும் கான் என்ற படமும் பல பிரச்சனைகளால் இதுவரை படப்பிடிப்பு தொடராமல் வெளிவராமல் அப்படியே கிடப்பில் உள்ளது. நடிகர் சிம்பு மீது பொதுவாக ஒரு குற்றச்சாட்டும் உள்ளது. அதாவது சினிமா ஷூட்டிங் போது எப்பொழுதும் லேட்டாகவே வருவாராம். சிம்பு நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் ஹிட் ஆனதால் அவர் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருந்ததாலும் இந்த விஷயத்தை பற்றி இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் மற்றவர்களும் பெரிதாக பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 2017 சிம்பு நடிப்பில் வெளிவந்த அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் என்ற திரைப்படம் மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவியது. இதனால் அதன் தயாரிப்பாளரான மைக்கேல் ராயப்பனுக்கும் சிம்புவிற்கும் பிரச்சனை வெடித்தது. அந்த பிரச்சனை நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் என ஆரம்பித்து கடைசியில் நீதிமன்றம் வரை சென்றது. இதனால்
நடிகர் சிம்பு என்னை தேடி வரும் பட தயாரிப்பாளர்களை என்னிடம் வரவிடாமல் எனக்கு வரும் வாய்ப்பு பட வாய்ப்புகளை தட்டி பறிப்பதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் சங்க உறுப்பினர்கள் மீதும் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் மீதும் வழக்கு தொடர்ந்தார். இது மட்டுமல்லாமல் தன்மேல் வழக்கு போட்ட தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் மீது 1 கோடி நஷ்டஈடு கேட்டும் வழக்கு தொடர்ந்தார் நடிகர் சிம்பு. இதனால் சினிமாவில் நடிகர் சிம்புவிற்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. இதனால் சிம்புவிற்கு தயாரிப்பாளர் சங்க தலைவரான நடிகர் விஷாலுக்கு இடையே பிரச்சனை வெடித்தது. ஏற்கனவே நடந்த நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்க தேர்தலின் பிரச்சாரத்தின் போது நடிகர் சிம்பு சரத்குமார் அணியில் இருந்து கொண்டு நடிகர் விஷாலை அவன் இவன் என்று தலைக்குறவான வார்த்தைகளால் திட்டி கண்டபடி விமர்சித்தார். இந்த பிரச்சனை தான் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கும் அளவுக்கு சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிம்புவிற்கு பிரேம்ஜி, மகத், யுவன் சங்கர் ராஜா மற்றும் பிடிவி கணேஷ் ஆகியோர் நெருங்கிய நண்பர்களாவர். நடிகர் சிம்புவிற்கு பிடித்த ஸ்டைலிஷ் ஹீரோ நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான். ரஜினி அவர்களின் அபார ஸ்டைலால் ஈர்க்கப்பட்டு அவரை போலவே வர வேண்டும் என்று சிறு வயதில் இருந்தே தீவிரமாக நடித்து அந்த சின்ன வயதிலேயே லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டமும் பெற்றார் நடிகர் சிம்பு. நடிகர் சிம்பு அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் குமாரின் தீவிர ரசிகர் ஆவார். அஜித் மீதான இவர் பேசியதாக கூறப்பட்ட சில தவறான செய்திகளுக்கு பதிலளித்து தான் தல அஜித்தின் தீவிர ரசிகன் என்பதை மறுபடியும் நிரூபித்தார் நடிகர் சிம்பு. இதேபோல் நடிகர் இளைய தளபதி விஜய் மீது சிம்புவிற்கு எப்போதும் ஒரு தனி மரியாதை உண்டு. சிம்பு நடித்த வாலு திரைப்படத்தின் ட்ரெய்லர் 2012 வெளிவந்தது. ஆனால் படம் எதிர்பார்த்த நாளில் வெளிவரவில்லை. சிம்பு சினி ஆர்ட்ஸ் மூலம் சிம்புவின் அம்மா தயாரித்த இந்த படம் பல பிரச்சனைகளால் வெளிவராமல் இருந்தபோது நடிகர் விஜய் அதற்கு உதவி செய்து படத்தை திரைக்கு கொண்டு வந்தார். இதனால் பல தடைகளை தாண்டி வந்த அந்த படம் 2015 அதாவது 3 வருடங்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 2015 14ஆம் தேதி வெளியாகி வெற்றி பெற்றது. அது முதல் சிம்புவிற்கு விஜய் மீது தனி மரியாதை உண்டு. மேலும் சிறந்த நடிகருக்கான விருதிற்கு நடிகர் விஜய் அவர்களை பரிந்துரை செய்து வந்தவர் இந்த சிம்பு. அதேபோல் இந்த உதவியை மறக்காத சிம்புவின் தந்தையான டி ராஜேந்தர் அவர்களும் நடிகர் விஜய்க்கு எப்பொழுதும் மரியாதை கொடுப்பார். இதை அவர் விஜய் நடித்த புலிப்படத்தின் வெளியீடு விழாவில் செய்து காட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிம்பு ஆரம்பத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்ததால் ரஜினியின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவை காதலித்து வந்ததாக செய்திகள் ஏற்கனவே வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன்பின் காதல் தோல்வி ஏற்பட்டதாக கூறப்பட்டது. மேலும் சிம்புவிற்கு பெண் கொடுக்க முடியாது என்று லதா ரஜினிகாந்த் கூறியதாகவும் ஆடியோ ஒன்று வெளியாகி சலசலப்பையும் ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதனால் கோபப்பட்ட நடிகர் சிம்பு தனக்கு நயன்தாரா காதலியாக கிடைத்தவுடன் வல்லவன் படத்தின் மூலம் ஐஸ்வர்யா ராவை ரீமாசன் கேரக்டரில் நுழைத்து அசிங்கப்படுத்தினார் என்றும் பரபரப்பாக பேசப்பட்டது. காலங்கள் கடந்த பிறகு ஐஸ்வர்யா நடிகர் தனுஷை திருமணம் செய்து கொண்டதால் சிம்புவிற்கும் தனுஷிற்கும் இடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் போனது. நாளடைவில் இது மோதலாக உருவானது. அதன்பின் நீண்ட வருடங்களுக்கு பிறகு இருவரும் நல்ல நண்பராக மாறினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிம்பு காதல் நிலையில் மாட்டிக்கொண்டு தோல்வியுற்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது. 2006 நயன்தாராவுடன் வல்லவன் என்ற படத்தில் நடித்த போது இருவரும் காதலித்தனர். கணவன் மனைவியாக நீண்ட நாட்களாக நன்றாக சென்ற இவர்களது காதல் திடீரென்று ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இருவரும் பிரிந்தனர். அன்று முதல் நடிகர் சிம்பு புலம்ப ஆரம்பித்தார். நன்றாக ஊர் சுற்றி விட்டு கடைசியில் சிம்புவின் காதலை ஏற்க மறுத்த நடிகை நயன்தாரா அதன் பின்னர் நடிகர் பிரபுதேவாவை காதலித்தார். இதனால் பிரபுதேவா தனது முதல் மனைவியை விவாகரத்து செய்தார். அப்போது பிரபுதேவா போக்கிரி படத்தின் மூலம் இந்தியாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்கும் இயக்குநராக முதலிடத்தில் இருந்தார். இதனால் இந்த இருவரது காதலும் சிறிது காலம் நன்றாக போனது. ஒரு நாள் பிரபுதேவா தனது இளைய மகனை பார்க்க சென்றிருந்தார். ஆனால் இந்த விஷயம் நயன்தாராவுக்கு பிடிக்கவில்லை. குடும்பத்தை மொத்தமாக உதறிவிட்டு வந்தால் மட்டுமே நம் காதல் கல்யாணத்தில் முடியும் என்ற நயன்தாராவின் கட்டளையால் பிரபுதேவா
அதிர்ந்து போனார். ஏற்கனவே தனது மூத்த மகனை இழந்த பிரபுதேவாவிற்கு நயன்தாராவின் இந்த செயல் சிறிதும் பிடிக்கவில்லை. இதனால் இவர்களது காதலும் முடிந்து போனது. அதன் பிறகு நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலித்தார். இருவரும் கணவன் மனைவி போல வெளிநாடுகளுக்கெல்லாம் ஊர் ஊராய் சுற்றி வருகிறார்கள். இந்த காதலாவது நீடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அது ஒருபுறம் இருக்கட்டும். இனி நடிகர் சிம்புவின் விஷயத்திற்கு வருவோம். நடிகர் சிம்பு பின்னணி பாடகராக அறிமுகமான முதல் படம் சொன்னாதான் காதலா. அந்த படத்தில் சொன்னால்தான் காதலா என்று தொடங்கும் சுக்குமலா சுக்குமலா பாடலை பாடியிருந்தார். அதன் பிறகு கலக்குவேன் கலக்குவேன், போட்டு தாக்கு, தத்தை தத்தை தத்தை, லூசு பெண்ணே லூசு பெண்ணே, எவண்டி உன்ன பெத்தான், வேர் இஸ் த பார்ட்டி என சுமார் 60க்கும் மேற்பட்ட ஹிட் பாடல்களை பாடியுள்ளார் நடிகர் சிம்பு. அதன் பிறகு சினிமாவில் அவருக்கு வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வந்தது. இந்நிலையில் 2015 டிசம்பர் மாதம் இசையமைப்பாளர் அனிருத்துடன் சேர்ந்து பீப் பாடல் ஒன்றை பாடி மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கினார். இதனால் மாதர் சங்கம் இவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியது. மேலும் சிம்பு மீது தமிழ்நாட்டில் பல இடங்களில் வழக்கம் தொடரப்பட்டது. ஒரு பக்கம் பட வாய்ப்புகள் இல்லை, மறுபக்கம் மாதர் சங்க எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் வழக்கு. இதனால் நடிகர் சிம்பு வீட்டை விட்டு வெளியே வராமல் நீண்ட நாட்கள் வீட்டிலேயே கூண்டுக்குள் அடைபட்ட கிளி போல முடங்கி இருந்தார். இந்நிலையில் பொதுமக்கள் சார்பாகவும் மாதர் சங்கங்கள் சார்பாகவும் கோயம்புத்தூரில் கொடுக்கப்பட்ட வழக்கில் நேரில் ஆஜராகுமாறு காவல்துறை உத்தரவிட்டது. இதனால் வேறு வழியின்றி நடிகர் சிம்பு கோவை மாநகர போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி, காதல் தோல்வியாலும் கடந்த சில வருடங்களாக ஏற்பட்ட விரக்தியாலும் நான் இந்த மாதிரியான பாடலை தெரியாமல் பாடிவிட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு வெளியே வந்தார். இதனால் பீப் பாடலின் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு ஊரில் உள்ள அனைத்து மீடியாக்களையும் தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து தமிழ்நாடு கர்நாடக இடையேயான காவிரி பிரச்சனைக்காக குரல் கொடுத்தார். காவிரி பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதுதான் சிம்பு மீண்டும் சினிமாவிற்குள் உள்ளே வர ஒரு பெரிய புள்ளையார் சுழியாக இருந்தது. மேலும் சிம்பு அளித்த ஒரே பேட்டியின் மூலம் தமிழக மற்றும் கர்நாடக மக்களின் உள்ளங்களில் உடனே இடம் பிடித்தார். அதன் பிறகு சமீபத்தில் சிம்பு தனது ரசிகர்களுக்கு புதிதாக ஒரு கட்டளை போட்டார். எனது படம் ரிலீஸ் ஆகும் போது எனக்கு கட் அவுட் வைக்கக்கூடாது என்றும், என்னுடைய கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டாம் என்றும் தனது ரசிகர்களுக்கு அறிவுரை வழங்கி சமூக வலைத்தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். மேலும் எனக்கு பாலாபிஷேகம் செய்வதற்கு பதிலாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டி சேலை இனிப்பி வாங்கி கொடுங்கள், மேலும் உங்களுடைய சந்தோஷத்தை வீடியோவாக எடுத்து அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து மகிழுங்கள் என்று அறிவுரை வழங்கினார். அதன் பிறகு சிம்புவிற்கு ரசிகர்கள் குறைவு, அதனால்தான் அவர் இப்படி பேசுகிறார் என்று சில விஷமிகள் சொல்ல உடனே சிம்பு என்னுடைய கட்டவருக்கு அண்டா அண்டாவாக பால் ஊற்றுங்கள் என்று பல்ட்டி அடித்தார். அதன் பிறகு நான் அப்படி சொல்லவில்லை என்றும் சமூக வலைத்தளத்தின் வீடியோ ஒன்றை பதிவிட்டார். அதன் பிறகு இந்த சர்ச்சையும் ஒரு வழியாக முடிந்தது. பல பிரச்சனைகளாலும் சர்ச்சைகளாலும் போராட்டங்களாலும் பாதிப்பிற்கு ஆளான நடிகர் சிம்பு கடைசியில் இயக்குனர் சுந்தர் சி கண்ணில் பட்டார். இதன் விளைவால் சுந்தர் சி இயக்கத்தில் வந்தா ராஜாவாத்தான் வருவேன் என்ற படத்தில் நடிகர் சிம்பு நடித்தார். இந்த படத்தில் சிம்புவுடன் மேகா ஆகாஷ், கேத்தரின் தெரேசா, பிரபு, ரம்யா கிருஷ்ணன், சுமன், யோகி பாபு, ரோபோ சங்கர், விடிவி கணேஷ், ராதா ரவி, நாசர், மகத் மற்றும் பல நடித்தனர். ஹிப்ஹாப் தமிழா இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தேதியில் வெளியான இந்த படம் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இழந்த தனது மார்க்கெட்டை நிமித்தி சினிமாவில் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகி நல்ல பெயர் எடுத்தார் நடிகர் சிம்பு. ஆனால் சில நாட்களிலேயே கிடைத்த அந்த நல்ல பெயரை 90ml என்ற படத்தின் மூலம் கெடுத்துக்கொண்டார் நடிகர் சிம்பு. இந்த மாதம் 1 தேதி வெளியான 90ml என்ற திரைப்படத்தில் ஓவியா, ஆன்சன் பால், மசூம் சங்கர், விக்னேஷ் சிவன், நிதின் சத்யா, ஆர்ஜே பாலாஜி, யோகி பாபு, விஜய் வசந்த், அரவிந்த் ஆகாஷ், மோனிஷா ராம், ஸ்ரீ கோபிகா, பொம்முலட்சுமி ஆகியோர் நடித்திருந்தனர். சிம்புவும் பிரபுதேவாவும் இந்த படத்தில்
சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தன. இருவருமே நயன்தாராவால் பாதிக்கப்பட்ட சம்பவத்தை சொல்லி புலம்பியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிம்பு இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சிம்பு இசையமைத்த முதல் படமும் இதுதான். இந்த படம் முழுவதிலும் ஆபாச அசைவுகளும் ஆபாச வசனங்களும் மது அருந்தும் காட்சிகளும் புகைப்பிடிக்கும் காட்சிகளும் அதிகம் உள்ளதால் இந்த படத்தை 18 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் மட்டுமே பார்க்க முடியும். மேலும் இந்த படம் ஏ படத்தை விட மிகவும் மோசமாக உள்ளதால் இந்த படத்திற்கு இசையமைத்து தன்னுடைய இமேஜை கெடுத்துக்கொண்டார் நடிகர் சிம்பு. நடிகர் சிம்பு தற்போது சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 திரைப்படத்தில் இரண்டாவது கமலின் மகனாக நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் நடிகர் சிம்புவிற்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. சினிமாவில் நடிகர் சிம்புவிற்கு தமிழக அரசால் 2006 கலைமாமணி என்ற விருது கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு சைமாவின் ஸ்டைலிஷ் ஹீரோ ஆஃப் சவுத் இந்தியா அவார்ட், ITFA பெஸ்ட் ஆக்டர் அவார்ட், சிறந்த நடிகருக்கான எடிசன் அவார்ட், பிக் FM தமிழ் என்டர்டைன்மெண்ட் அவார்ட்ஸ், பெஸ்ட் டான்சருக்கான இசையருவி தமிழ் மியூசிக் அவார்ட் போன்ற பல விருதுகளை வாங்கி குவித்துள்ளார் நடிகர் சிம்பு. நடிகர் சிம்பு லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்ற பெயர் எடுத்திருந்தாலும் பல திறமைகளை கொண்டிருந்தாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தானே சென்று சர்ச்சைகளில் மாட்டிக்கொள்கிறார். இதனால் அவரிடம் உள்ள இந்த மாதிரியான சில கசப்பான விஷயங்களை மாற்றிக்கொண்டால் நல்ல எதிர்காலம் அவருக்கு உண்டு. நடிகர், இயக்குனர், கதையாசிரியர், பாடலாசிரியர், பாடகர், இசையமைப்பாளர் என பன்முகம் கொண்ட கலைஞராக இருக்கும் நடிகர் சிம்பு பழையன கழிதலும் புதுவென புகுதலும் என்ற பழமொழிக்கேற்ப பழசையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அனைவருக்கும் பிடித்த மாதிரியான புது சிம்புவாக மாறினால் இந்த வருடத்திலேயே மறுபடியும் முதல் இடத்திற்கு வருவார். நடிகர் சிம்பு மென்மேலும் வளர லூஸ் மோஷன் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். சிம்புவை பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.